தங்கமணி வாழ்க 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 எடுக்கிற வாழ்க வாழ்கங்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் அதுக்காகத்தான் ஏயா நான் என்ன கட்சி தலைவனா இல்ல வட்டமா மாவட்டமா இந்த பிறந்தநாள் தெரியாமலே பிறந்தநாள் கொண்டாடுறது இந்த வாழ்கன்னு கோஷம் போடுறது வளர்கன்னு கூச்சல் போடுறது மாலை போடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா அண்ணன் உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நாங்க மாலையெல்லாம் வாங்கிட்டோம் மன்னிச்சுங்கண்ணா யோ சீக்கிரம் வாங்க மாலை கொடுத்து பணத்தை வாங்கிக்கோ இல்லடா ஒரு பேச்சு சொன்னா யாரா நீ மாலை கடலுக்கு வாங்கினியா இல்ல பணம் கொடுத்தா வாங்க என்ன பணம் கொடுத்து நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து போறீங்க இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா தெரியலே பிளட் டொனேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் ஏன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு பொதுமக்களுக்கு நான் செய்யற தேவை பிளட் டொனேஷன் பண்றதுதான் ஜாங்கிரி தலையா நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏண்டா நாய் மாதிரி விட விடுறேன் அதையே கேக்குறீங்க பாலம் காத்தால குடிச்சு வந்து வீடு வீடா கொண்டு எல்லாம் தேடுறா என்னன்னு கேட்டா இப்படித்தான் அழகா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான் எங்க வச்ச எதை வச்ச எப்படி வச்ச அதை சொல்ல மாட்டேனே அது பரம ரகசிய பரம ரகசியம் இங்க வந்து இது யார் வீடு அது ஏன் வீடுடா ஐயா இந்த வீட்டுல தானே வச்சு என்ன வச்சேன்னு சொல்லி சொல்லா எடுத்து கொடுக்குறேன் அதை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் சாகுல மீது சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே யாரும் அவன் சாகுல மீது இந்த சாமானை யாரு குடுத்துட்டாரோ அவன் தான் சாகுல மீது சரி அடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு வச்சேன் பிறந்து போச்ச இவன் போதையில உளறான் இவனை கொண்டு போய் படுக்கிறீங்க போக என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு பெட் கொடுக்க நேரமாச்சு இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு அதுக்குள்ள நான் கொண்டு போய் கொடுத்தாவிட டென்ஷன் கிளப்பாத ஓடி போயிரு நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன் அது வரைக்கும் தாக்காது வெடிச்சிரு என்னது வெடிச்சிருமா என்னடா நான் வச்சது வெடி குண்டு வெடி குண்டா ஆனா பாதி என் வீட்டுக்குள்ள வச்சேன் இது முன்னாடியே சொல்லக்கூடாதா நாயி ரத்தம் கொடுக்க போனவன ரத்தம் ஏத்த வச்சுட்டியாரா ஏதோ ஏடா கூடமா மாத்திட்டு மாதிரி தெரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன நினைக்கிறேன் அதுக்கு பேச மாட்டேன் ரொம்ப நல்ல பண்றியாப்பா தெரியுமா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லிச்சு நான் சொல்லல ஜென்டில் லேடி சாப்பாடு கொடுத்து அனுப்பிருக்காங்க ஆமா அதுக்குள்ள என்ன இருக்கு சிக்கனா மட்டனா எறாவா சொறாவா பொறாவா இதெல்லாம் என்னது எனக்கு தெரியாது தெரியாதா அப்ப இதுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்க கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் கூடவே பச்சை மிளகாய் கொண்டு வந்திருக்கேன் அப்போ சோறு போடுவாங்கன்னு சொல்லு என்ன நக்கலா கஞ்சிக்கு எதுக்கு ஏல அது ஊத்தி நக்கவா ஏன் ரெண்டு கொட்டா குச்சி கொண்டு வந்து கூடாது சௌரியமா இருக்குமே கொண்டு வரட்டுமா பாத்தியா இதுதான் வில்லேஜில் உள்ளுங்கிறது நீ வச்சிருப்போம் நாங்க சாப்பிடுறோம் இந்தாங்க நீங்க ராஜகுமாரன் தானே இவர் ராஜகுமாரன் தான் எனக்கு அப்பவே தெரியும் அப்புறம் என்கிட்ட கேட்ட அப்ப நானு நீங்க ராஜகுமாரன் பக்கத்துல நின்னு இப்படி இப்படி வீசுவாங்கல்ல அதுதான் நீங்க யாரு நான் இப்படி இப்படிங்கிறேன்னா பேச்சாப்பா அந்த பொண்ணு ஏன் வரட்டு பாத்த பாமா இருக்குல்ல உன்ன ராஜகுமார் சொல்லிட்டல உண்மை சொல்ல ஒத்துக்க மாட்டியே சரி அது விடு போய் சாப்பிடலாம் அவன் நாம தான் சாப்பிடணும் பின்ன அதை நாய் சாப்பிடுமா ஐ எம் பாம்பே ரிட்டன் கோ டு வில்லேஜ் ஷாப் சிக்கன் மட்டன் பாயா பாய் ஒரு நிமிஷம் மிச்சம் எடுத்துக்கிட்டுமா அவங்களே மிச்சத்தை தான் அனுப்பியிருக்காங்க பாவங்க எத்தனை தெருவில் பிச்சு எடுத்தாங்களோ நெருப்பிடுமா நானா ஆ
அன்பே, நீ அந்த காவல்காரர்களை அடித்து நொறுக்கியதை நேரில் பார்த்தேன். அந்த நிமிடமே என் இதயத்தை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். இந்த லெட்டரை உன் வேலைக்காரனிடம் தூது கொடுத்து. யார் வேலைக்காரன்? லெட்டர் யாருக்கு? ஆமா, இவன் பெரிய அள்ளிடானே, இவனுக்கு லவ் லெட்டர் தூது நான் கொண்டு போறேன். ஏன் எங்களை பார்த்தா லவ் பண்ண மாட்டியா? அவர் சைட்ல. அப்ப நான் என்ன வெயிட்ல? அந்த பயில்வானுக்கு ஃபைட்டிங் கத்து கொடுத்த குருவே நான் தான். அவன் என் சித்தியன். அப்ப அவனுக்கு ஓடி வழிஞ்ச? அது நாலஞ்சு பேர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. ஒரு 400 பேர், 500 பேர், 1000 பேர் கும்பலா நின்னாங்கன்னா அப்படியே உள்ள பூந்து பெரிய போயிடுவேன். அப்படின்னா எல்லாரையும் ஃபைட் பண்ணி அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப நான் உங்களை லவ் பண்றேன். இன்னும் ஒரே டைலாக்ல ஆளைய மாட்டிட்டா. பெரிய டேஞ்சர் டிக்கெட் அடுப்பா போட்டிருக்கேன். என்னடி டேமுக்கு வைக்கிற பேர் எல்லாம் நீ வச்சிட்டு இருக்க? சரி, நெக்ஸ்ட் மீட் யுவர் ஹவுஸ். ஓகே ஓகே. நீ சவால் விட்டு வந்த அதுக்காக நம்ம இங்க வந்தோம். உடனே இந்த ஊரை விட்டு போற கிளம்பு. முடியாது, இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். இது ஊரா? தூக்கிட்டு போற பணத்தை நிறுத்தி வச்சு அடிக்கிறானுங்க. இந்த ஊர்ல போய் இருக்கணுங்கிறிய? தெரியுமா, விட செட்டு பண்ணி கொடுத்தது தெரியல. சரிங்க, அத்தமான செத்து போச்ச, சத்தியத்தை திருப்பி வந்துட்டே போதா? கொடுக்கலாம் பிரச்சனை. ஆனா வேற ஒரு குடும்பத்தை வச்சிருக்க, அவங்களை காப்பாத்துறதா இனிமேலோட வேற. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரோக்கர் வேலை? வே, நம்ம ஊர் ஊரா தேடுறானுங்க. நம்ம தெரு தெருவா மாப்பிளை தேட போறோம். எவன் எங்க அடிப்பான், எந்த ஓரம் அடிப்பான், எங்க கிரியும்னே தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா? உலகத்தை பிறக்கிறவங்க எல்லாம் உடனே இறந்துதான். அவங்களை வாழ வைக்கிறதுனால என் உயிர் போகுதுன்னா அதை பத்தி நான் கவலைப்பட போறது. உனக்கு பயமா தான் நிக்கிறது. ஏ, உன்னை வீட்டு நான் என்னைக்காவது தனியா இருந்திருக்கேன்னா நான் மட்டும் போறதுனா ஒட்டியும் படிக்க தூக்கிட்டு நைட் ஒன்னே கிளம்பிருப்பேன். உன்னையும் கிளம்பிட்டு போறான்னு பார்த்தேன், அது முடியல. சரி, உயிர் போறது முடிவாயிடுச்சு, அது சேர்ந்தே போகட்டும். இப்போ உனக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, வெரி ஹாப்பி? இது மூணு ஒன்று தானே. என்ன போறா, தரத்தோட தாலி கட்ட போறா.
என்னடா சவுண்ட் கொண்டெல்லாம் ஜாஸ்தியா குடுக்குற
ஸ்கூல் உட்கார்ந்து ஓடி வந்துட்டியா? அஞ்சோ பத்தோ குடுக்கற வெளியூர்ல ஓடி போய் பொழைச்சுக்க. இந்த வீட்டு பக்கமா தான் நீ வரக்கூடாது. என்ன என்ன காசு பத்தாதா? உங்களுக்கு தெரிய மர்ம கலையில உன் எடுத்து உடுங்க. மர்ம கலை டென்ஷன் ஆகாத, நீ தீரந்தா. ஆனா உங்கள்கிட்ட ரகசியம் சொல்லணும்னா கருத்தை கட்டிப்பிடிச்ச. டே தம்பி, நான் ஆத்து பேசுறேன். என் பாடியை பார்த்து உன்னை கிடுகிடுன்னு ஆடுது. நீ ஓங்கு ஒரு குத்து விட்டீங்கன்னா நான் செத்து போயிருவேன்டா. அப்புறம் உனக்கு வேலூர் ஜெயில் தான். இவட கட்டிட்டு வாழ்றது வேலூர் ஜெயில் இருக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். நீ ஏன் யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க? தம்பி தம் கட்டாகிறா, இங்கிருந்து ஓடி போயிடுறா. இது ஒரு தியாகமான நினைச்சு எனக்கு பண்ற. பிளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுற. பயந்த மாதிரி ஓடி போயிட போடா. தம்பி ஓடிட்டா? ஓடாம பாம்பேல கபீர் பேடிங்கிற ஒரு பயில்வான ஒரு நாக் அவுட் விட்ட. அங்கேயே அவுட்டு பாட் அவுட் இல்ல. அதுக்காக அதை கேட்டு ஒண்ணு ஓடி போயிட்டான். இது என்ன எக்ஸிபிஷனா சும்மா கண் கொட்டாம பாத்துட்டு இருக்கிறேன்? அப்புறம் ராணி ஓட டப்பா தலையா தன்னடா.